வணக்கம். நம்ம இன்றைக்கி டிவிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கோபி அண்ட் சதீஷ் வந்து அந்த சம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறது 500 / 1825. இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் டிவிஷன் மெத்தடில், நம்ம கேன்சலேஷன் மெத்தடில் பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன நம்பராக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டிவிஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த ரெண்டு நம்பரின் ஆல்ரெடி நிறைய கேன்சலேஷன் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இது ரெண்டு நம்பரையும், மேலே இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் நான் ஃபையால் டிவைட் பண்ண போகிறேன். ஏன் ஃபையால் டிவைட் பண்ண போகிறேன்? லாஸ்ட் டிஜிட் 0 or 5 இருந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக நமக்கு 5 digits டிவைட் ஆகும். டிவிசிபிலிட்டி ரூல்க்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் தரேன். புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 tables டிவைட் பண்ண போகிறேன். 5 tables இப்போ 5 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 times வரும். இவங்களுக்கு புரியலைன்னா வேணால் நான் இங்கே சைடில் எழுதுறேன். இப்போ நமக்கு 5 வந்து டைரெக்டாக கிடைக்கிது 5 tables, அதனால 1 time போட்டோம். இந்த 0 தூக்கி அப்படியே நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், நம்ம எந்த டேபிளில் டிவைட் பண்ணுறோம்? 5 tables. 5 விட இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம 2 digits எடுத்துக்கணும். 18 வந்து நமக்கு 5 tables கிடைக்கவே கிடைக்காது. அதை விட சின்ன நம்பர் என்ன? இப்போ 18 விட பெரிய நம்பர் நமக்கு 20. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பர் என்ன? 18 வந்து நமக்கு 5 tables கிடைக்காது. அதை விட பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். 5, 10, 15, 20 தான் நமக்கு ஃபஸ்ட்டு 18 விட கிடைக்கிற பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பர் என்ன? 15. அது எத்தனை டைம்ஸ்? அதை தான் நம்ம இங்கே போடணும். இப்போ இந்த 18 இந்த 15 நம்ம மைனஸ் பண்ணணும். 18 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அந்த 3 நம்ம இங்கே பக்கத்தில் போட்டால் இது என்னவாயிடும்? 32 ஆகிடும். இப்போ நமக்கு 32 வந்து 5 tables கிடைக்காது. அதை விட சின்ன நம்பர் என்ன? 30. ஏன்னா அதுக்கு அடுத்து நமக்கு கிடைக்கிறது பெரிய நம்பர். அப்போ 30 எத்தனை டைம்ஸ்? அப்போ இதை அடிச்சுட்டு நம்ம 6 போடணும். 30 அப்போ இந்த 30 இந்த 32 நமக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அந்த 2 நம்ம இங்கே பக்கத்தில் போட்டால் இது 25 ஆகிடும். 25 நமக்கு 5 tables கிடைக்குமா? கிடைக்கும். அது எத்தனை டைம்ஸ்? 5 times. இப்போ இதை அடிச்சிடலாம், நம்ம 5 போட்டுடலாம். அடுத்து வந்து திரும்பியும் நான் 5 tables கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே லாஸ்ட் டிஜிட் 0, இங்கே லாஸ்ட் டிஜிட் 5. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 5 விட சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம 2 digits எடுத்துக்கணும். 10 5 tables வருமா? வரும். எத்தனை டைம்ஸ்? 2 times. அப்போ 10 அடிச்சுட்டு 2 போடலாம். 0 அப்படியே நம்ம தூக்கி மேலே போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் நமக்கு 5 விட சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம 2 digits நம்ம எடுத்துக்கணும். 36 நமக்கு 5 tables கிடைக்காது. அதை விட சின்ன நம்பர் என்ன? 35. அப்போ அதை எத்தனை டைம்ஸ்? 7 times. அப்போ அதை அடிச்சுட்டு 7 போட்டுக்கணும். இந்த 36 35 நமக்கு மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். அந்த 1 இங்கே பக்கத்தில் போட்டால் 15 ஆகிடும். 15 5 tables எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 3 times கிடைக்கும். இப்போ இது 73 நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது ஈவன் நம்பர், இது வந்து ஆட் நம்பர். இப்போ நம்ம இந்த டிவிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி போடலாங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது 20/73. எப்போதுமே மேலே இருக்க நம்பரை தான் நம்ம உள்ளே போடணும், கீழே இருக்க நம்பரை வெளியில் போடணும். இது கூட நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். இப்போ நமக்கு 73 tables நமக்கு வந்து தெரியாது. அப்போ நீங்கள் வந்து சைடில் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு விதமாக ஈஸியாக நான் சொல்கிறேன். இப்போ 73 விட 20 நமக்கு எப்படி இருக்குது? சின்ன நம்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 0 சேர்த்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 200. 73 விட 200 நமக்கு பெரிய நம்பர். நான் அப்போ உங்களுக்கு வந்து 73 tables நான் எழுதிடுறேன். நான் உங்களுக்கு அடுத்து வந்து ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 20 சின்ன நம்பராக இருக்கிறதுனால 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு 200. இப்போ நமக்கு 200 நமக்கு 73 tables எத்தனை டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம 73 நீங்கள் இப்போ 7 tables ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 3s நமக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். அப்போ அதுக்கு 2 times தான் நமக்கு வரும். உங்களுக்கு இங்கே டேபிள்ஸ் தெரியலனாக்கோ, இப்போ நீங்கள் இதை எழுதுனா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதை பார்க்காம நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 73 tables
டேபிள் நமக்கு தெரியாது, ஆனால் 7 டேபிள் நமக்கு தெரியும். 7 ஒன்ஸ் ஆர் 7, 7 டூஸ் ஆர் 14, 7 த்ரீஸ் ஆர் 21. நமக்கு இங்கே வந்து 200, அதாவது 21னா 210. இப்போ நமக்கு இது 2 டைம்ஸ் தான் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் 73 இன்ட்டு 2 எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு 146 வந்துச்சு, அதே 3 டைம்னா 219, கிரேட்டர் நம்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டைம்ஸ் தான் இங்கே எடுத்துக்கணும், எவ்வளோ 146. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும், மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 54 கிடைச்சிருக்கு. 73 விட 54 நமக்கு சின்ன நம்பர், ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சதுனால நம்ம இங்கே ஜீரோ சேர்த்துடலாம், 540. இப்போ 78 ஆர் நமக்கு என்ன கிடைக்கும், 56, ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது 54. இப்போ 77 ஆர் தான் நம்ம பார்க்கணும், 77 டைம்ஸ் நமக்கு இவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 78 ஆர் நமக்கு வந்து 56. ஏன்னா நான் இங்கே சைடில் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறதுனால டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன், உங்களுக்கு வந்து நீங்களாக இந்த மாதிரி கெஸ் பண்ணணும். இப்போ நமக்கு 54, இப்போ 78 ஆர் நமக்கு 56, இப்போ இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ 73 7 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணணும். அப்போ 7 டைம்ஸ் நம்ம இங்கே இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 7 டைம்ஸ் நமக்கு 511, 8 டைம்ஸ் போட்டால் நமக்கு அதிகமாகிடுது. அப்போ நம்ம 7 டைம்ஸ் தான் எடுத்துக்கணும், 511. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 29 கிடைக்கும். 73 விட அகைன் இது சின்ன நம்பர், இப்போ நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய நம்பர் ஆயிடுச்சு. இப்போ 74 ஆர் 28, 75 ஆர் 35. 5 டைம்ஸ் போட்டால் நமக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு. அப்போ 4 டைம்ஸில் தான் நம்ம பார்க்கணும். 4 டைம்ஸில் நமக்கு போட்டு நம்ம 4 டைம்ஸ்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னேன், ஆனால் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குது, 292 கிடைச்சிருக்கு. இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம 3 டைம்ஸ் தான் எடுத்துக்கணும். நான் சொல்கிறத நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 7 டேபிளில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனை டைம்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து 73, 74 ஆர் 28. அப்போ நம்ம வந்து 4 டைம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் எடுத்துக்கணும், 219. இதை மைனஸ் பண்ணால் 18 பண்ணால் 71. நம்ம இது எத்தனை டைம்ஸு, 3 டைம்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய சிம்லாம் உங்களுக்கு ஒரு 2 or 3 டிஜிட்ஸ் கிடைச்சோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போடணுங்கிறது அவசியம் கிடையாது, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 டிஜிட்ஸ் கிடைச்சாவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம். 4 வந்து 5231 நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 4 உள்ளே போடணும், 5231 நம்ம வெளியில் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை விட இது சின்ன நம்பராக இருக்குது, ஜீரோ போட்டு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு ஜீரோ போடுறேன். அகைன் இது சின்ன நம்பர், இதை விட 40 இப்படி சின்ன நம்பர். அப்போ நம்ம இன்னொரு ஜீரோ இங்கே போட்டுட்டு தான் இங்கே நம்ம போடணும். மறுபடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்த்துட்டேன், அப்பயும் நமக்கு சின்ன நம்பராக இருக்கிறதுனால மேலே ஜீரோ போட்டு தான் அடுத்து நம்ம இங்கே இன்னொரு ஜீரோ பாயிண்ட் வச்சுட்டோங்கிறதுக்காக நம்ம கண்டினியூஸாக ஜீரோ சேர்க்கக்கூடாது. இங்கே வந்து நம்ம தேவைப்படும் போது ஒரு ஜீரோ தான் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி 2 2 0 3 0 தேவைப்பட்டது மேலே நம்ம ஜீரோ போட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 4 சின்ன நம்பராக இருக்கணும், பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்து அகைன் சின்ன நம்பராக இருக்கிறதுனால இங்கே ஜீரோ போட்டு இங்கே ஒரு ஜீரோ போட்டிருக்கேன். அகைன் இது சின்ன நம்பர், அப்போ நம்ம இங்கே ஒரு ஜீரோ போட்டு இன்னொரு ஜீரோ சேரும், அப்பையும் நமக்கு சின்ன நம்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஜீரோ போட்டு இங்கே ஜீரோ போடலாம். இப்போ 40,000 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 5231 இருக்குது. இப்போ நான் 5 டேபிள் சொல்லி பார்க்குறேன், 5 8 ஆரே நமக்கு வந்து 40 கிடைக்கும். அப்போ நமக்கு இது வந்து 40 விட அதிகமாகிடும். ஏன்னா நான் வெறும் 5000 சொல்கிறேன், 5000 நம்ம 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 8 ஆர் 40 கிடைக்கும். அப்போ நமக்கு நான் இதை வந்து 7 டைம்ஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறது கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், 8 மல்டிப்ளை பண்ணோன்னா 8 8 3 ஆர் 24, பேலன்ஸ் 2, 8 2 ஆர் 16 16 18, பேலன்ஸ் 1, 5 4 ஆர் 8 8 5 ஆர் 40 41. இப்போ இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம 7 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 7
7 7 3s are 21 balance 2 7 4 2s are 14 14 oda 2 add panna 16 balance 1 7 5s are 35 36 appo nama 36 6 1 7 na eppadi idu direct ah 8 times 7 times nu kandupidichenu ungalku thirumba solren namakku inge vandu 5 irukku 5 8s are da namakku 40 kedaikum appo nama idu 8 ala na multiply panni paatha enak adhigam agudhu ena namakku inge 200 and something irukku appo 7 times dhaan varum appadinu enak clear ah therinjiruchu appo na enna பண்ணியிருக்கேன் 7 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ இது நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 8 3 3 கிடைக்கும். இப்போ இதை விட இது எப்படி இருக்குது? சின்ன நம்பர். நம்ம ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால நம்ம இங்க வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இங்க வந்து 33 இருக்குது. 5 6 ஆர் 30, 5 7 ஆர் 35. அப்ப நான் 6 டைம்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்க போறேன். நான் எத்தனை டைம்ஸ் செக் பண்ணி பார்க்க போறேன்? 6 டைம்ஸ். உங்களுக்கு நல்லா ஏன்னா இங்கே நமக்கு இருக்கிறது 33, 5 6 ஆர் வந்து நமக்கு 30 கிடைக்கும். அதனால இந்த நம்பரை நான் 6 ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறேன். 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. இப்போ நான் 7 போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு அதிகமாக தான் வரும். ஏன்னா 5 7 35. அப்போ நமக்கு 6 டைமில் என்ன கிடைச்சிருக்கு? 6 டைமில் வந்து 3 1 3 8 6. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா 4 4 4 2. இப்போ இதை விட இது எப்படி இருக்குது? சின்ன நம்பராக இருக்குது. அப்போ நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ 5 4s are 20, 5 4s are நமக்கு என்ன கிடைக்கும்? 20. 5 5s are 25. இப்போ நான் வந்து நமக்கு 25னா 25 இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 24 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து 5 4s are 20. அப்போ இந்த நம்பரை நம்ம 4 மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போ 20 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். நம்ம 5 டைம்ஸ் போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாக தான் கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 1 5 3 இது கிடைக்கும். இந்த மாதிரி நம்பர் சம்ஸை வந்து நீங்கள் ஒரு 2 or 3 டிஜிட்ஸ் கிடைச்சோடனே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இது எப்படி 8 7 கண்டுபிடிச்சேங்கிறது திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு இங்கே வந்து 40,000 இருக்குது. இப்போ 5 8 ஆரே நமக்கு 40 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதிகமாக, ஏன் அதிகமாக இருக்குது? நமக்கு இங்கே வந்து 231 இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 7 டைம்ஸ் கண்டிப்பாக வரும்னு நமக்கு தெரியலாம். அதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி பெரிய பெரிய சம்ஸை வந்து ஈஸியாக போட்டுடலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் உடனே போட முடியலனாலும் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோவை நான் பொறுமையாக என்றைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.